ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு மோனி அண்ட் மாமி. டிஎன்எம்எஸ் ஸ்கூல் ஆப்பில் பிஎம்ஐ ஸ்க்ரீனிங்கில் ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணி சேவ் பண்ணும்போது டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு வந்து மெசேஜ் வருது. ஸோ அதை எப்படி சரி செய்யறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் டிஎன்எம்எஸ் ஸ்கூல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு டீச்சரோட இண்டிவிஜுவல் லாகின்குள்ளே போகணும். அதாவது 8-digit எம்ப்ளாயி ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு உங்களோட மொபைல் நம்பரோட ஃபஸ்ட்டு 4 numbers, அடுத்தது அட்டு போட்டு உங்களோட இயர் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் டீச்சர் லாகின்குள்ளே போனால் தான் அந்தந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பிஎம்ஐ ஸ்க்ரீனிங்கை நம்ம வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து போயிட்டு ஹெல்த் செக்அப் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் எந்த கிளாஸ்க்கு நீங்கள் வந்து பிஎம்ஐ ஸ்க்ரீனிங் பண்ணணுமோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 4th செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் வந்துட்டு பிஎம்ஐ ஸ்க்ரீனிங் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட ஹைட் சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க, வெயிட் வந்து கிலோகிராம்ஸில் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்க கால்குலேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பிஎம்ஐ கால்குலேஷன் வந்துடும். கீழே இருக்க சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதும் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். நம்ம உடனே அடுத்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணி கீழே கால்குலேட் கொடுத்து சேவ் கொடுப்போம். அப்போ வந்து டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் காட்டுற இடத்துல பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப பேக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸ் கேட்கும். இதுலேருந்து மறுபடியும் பேக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஎம்ஐ ஸ்க்ரீனிங் இந்த ஆப்ஷன் வரும். இப்போ மறுபடியும் பிஎம்ஐ ஸ்க்ரீனிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் அங்கே வரும். வந்ததும் அடுத்த ஸ்டூடெண்ட்டோட நேமை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட் அண்ட் வெயிட்டை நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்து கால்குலேட் கொடுத்து கீழே சேவ் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ வந்து இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் போட போகிறேன். அதுக்கு மறுபடியும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வெளியே வரேன். அப்போ மறுபடியும் பிஎம்ஐ ஸ்க்ரீனிங் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். திரும்ப அங்கே போனேன் அப்படின்னா மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு காட்டும். இப்போ நான் அடுத்த ஸ்டூடெண்ட்டோட நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட் அண்ட் வெயிட் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலையும் நீங்கள் பேக் கொடுத்து வெளியே போய் திரும்ப பிஎம்ஐ ஸ்க்ரீனிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட நேமை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட் அண்ட் வெயிட்டை நீங்கள் வந்து என்டர் கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஒருவேளை நீங்கள் பேக் கொடுக்காமல் காட்டியிருக்க லிஸ்ட்லேயே அடுத்தடுத்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் என்ட்ரி மெசேஜ்னு தான் வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேக் கொடுத்து பிஎம்ஐ ஸ்க்ரீனிங்கில் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கீழே சேவ் கொடுக்கும்போது இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.